ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவ ஐயர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது. பொதுவாக இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து சூரியன் அப்படின்றது ஸ்டாருடைய ஆதிக்கம் கொண்டதாகவும், அதே மாதிரி வந்து சூரியன் அப்படின்றது வந்து ஒரு பிரதிபலிப்பு அப்படின்றது வந்து சுயநலமாக வாழாது அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்திறமை அப்படின்றது அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும், தனித்தன்மையாக இருப்பாங்க அப்படின்றது வந்து இருக்கும். வேலை விஷயத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதேமாதிரி டைமிங் சென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைமிங் சென்ஸ் தான் அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து ஒரு வேலைக்கு பஞ்சுவாலிட்டியாக வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் சரி முதல்ல ஃபங்க்ஷனை கவனிப்பாங்களா இல்லை வேலையை பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையாக இல்லை மற்றவங்களுடைய ஃபங்க்ஷனாக அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றத நாம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீதி நேர்மை தர்மம் நியாயம் அதே மாதிரி வந்து சுத்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து அடாவடித்தனமே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு நிறையா ஒருத்தவங்க வந்து நிறையா போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இவங்களை விட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அனாவசியமாக வந்து செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமையல் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 10 கிலோ பருப்பை போட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 கிலோ பருப்பை போட்டு ஒரு 3 கிலோ பருப்பை வந்து மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வந்துட்டேனாக்கா வந்து ஒரு ஓனருக்கு இவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போ மற்றவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து நல்ல பேர் எடுக்கிறதும் இவங்க வந்து உடனே அவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிடுவாங்க. அதாவது ஓனர்கிட்டே இருந்தாலும் சரி மற்றவங்கக்கிட்டே இருந்தாலும் சரி இவங்க வந்து உடனே வந்து ரீச் ஆகிடுவாங்க. அப்போது நல்ல பேர் எடுக்கிறதுன்றது இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்கோசரம் வந்து அவங்களுடைய அதே மாதிரி வந்து தெரியாத விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை மறைமுகமாக வந்து நம்மக்கிட்ட தெரிஞ்சு போச்சு நம்மளை வேலை விடுவாங்க அப்படின்னு வந்து இவங்க ஒரு காலத்துலேயும் வந்து ஒதுங்கினது கிடையாது. தனக்கு தெரிஞ்சிருச்சா ஓகே, அதை இன்னும் மிகைப்படுத்தி மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணும் அதை வந்து மிகைப்படுத்தணும் அப்படின்றதுல தான் வந்து அவங்க வந்து எப்போவுமே இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து சுயநலம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண விஷயத்திலும் சரி அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சுயநலம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு அப்படின்றதும் அதே மாதிரி வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தன்னுடைய வேலை தன்னுடையது அப்படின்றதில் வந்து சுயநலம் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய உழைப்பை இவங்க என்றைக்கும் வாங்கிக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய காசுக்கும் இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க காசில் இவங்க வந்து வாழணும் அப்படின்றதும் நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சுயம்பு ஜாதகம் அப்படின்றத வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து யாருடைய இன்ஃப்ளூன்ஸும் ஆரம்பத்துலேருந்து வந்து கிடைக்காது. இவங்களுக்கு வந்து படிப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி வந்து மற்றவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸு அப்படின்றது இவங்களுக்கு வந்து அமைப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா இவங்களை வந்து நல்லா குரோத் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முக்கியமாக இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு கிடைக்கிற அனைத்துமே அது இவங்களால் மட்டுமே வந்ததாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இது வந்து அமைப்பு. அதே மாதிரி வந்து ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது கணவன் மனைவி உறவில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே டீசென்ட் எதிர்பார்க்குற மாதிரி தன்னுடைய இப்போ வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன்கிட்ட டீசென்ட் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ஒரு ஆணாக இருந்ததுன்னா தன்னுடைய மனைவிக்கிட்ட டீசெண்டாக நடந்துப்பாங்க.
அப்போ வந்து பசங்கக்கிட்டேயும் வந்துட்டு டீசெண்டாக நடந்துப்பாங்க. அப்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கிருத்திகா நட்சத்திரமாக இருக்காங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க, மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதேமாரி தனக்கு பிறந்த குழந்தையை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளும் எப்போவுமே வந்து தனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருப்பாங்க. செய்கிறதெல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது எப்போவுமே அவங்கக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா, தெய்வ நம்பிக்கை அப்படின்றது வந்து அதீதமாக அப்படின்னும் போது, தொழிலே தெய்வமாக அவங்க மதித்தாலே அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். இதுக்காக வந்துட்டு ஒரு தெய்வ கோயிலுக்கு போகணும், ஒரு தெய்வத்தை வழிபடணும், ஒரு விரதம் இருக்கணும், இந்த மாதிரி வந்து அவங்கள நம்ம வர்த்திக்க வேண்டிய அவசியமே வந்து வராது அப்படின்றதும் வந்து சொல்லலாம். அப்போது இந்த நட்சத்திரத்துக்கு தெய்வ நம்பிக்கை அப்படின்னாலே, எந்த வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை, அது வந்து என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது வந்து காலம்பரம் வந்து போன உடனே அதை வந்து கடவுளாக வழிபட்டு அதையே நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கடவுளை நாங்கள் வந்து வழிபடுறோம், ஓகே, வேறு என்னென்னலாம் வழிபடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது வந்து இறந்து போன ஆன்மாவை இவங்க வணங்குறது நல்லது. அதாவது வந்து அப்பா வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பாவை வணங்கலாம், தாத்தா இல்லை அப்படின்னா தாத்தாவை வணங்கலாம். அதே மாதிரி வந்து இறை சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அப்படின்னும் போது ஒரு மகான்களை வந்து வணங்கலாம், அதாவது வந்து ஒரு ராகவேந்திரா, அதுக்கு பிறகு ஒரு சாய்பாபா, இந்த மாதிரி வந்து ஜீவசமாதியான சித்தர்கள், இந்த மாதிரி இருந்தவர்கள்லாம் வந்துட்டு வணங்கலாம். பொதுவாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உருவ வழிபாட்டை வழிபடுறதை விட இவங்க வந்து ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. அப்போ வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஜோதி ரூபத்தை வணங்கிட்டு வேலைக்கு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது, ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சுவாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றுறாங்க, அந்த தீக்குச்சியை கீழே போட்டு காலால் மிதிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டவ் பற்ற வைக்கிறாங்க, அது வந்து இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேன், அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டவ் பற்றடிக்கிறாங்க, அந்த குச்சை தூக்கி போட்டு காலால் மிதிக்கக்கூடாது. இதே ஒரு ஆண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த சிகரெட்டை வந்து காலில் அணைக்கவும் கூடாது, அதே மாதிரி சிகரெட் பற்ற வைக்கக்கூடிய அந்த குச்சியும் வந்து பார்த்திங்கன்னா காலில் அணைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கிருத்திக நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் நெருப்பு தான் வந்து தெய்வம். அப்போது நெருப்பை எந்த அளவுக்கு இவங்க வந்து தெய்வமாக மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து சிவ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. சிவனுடைய வழிபாடை இவங்க வந்து எவ்வளோ கோலம் பண்ணுறாங்களோ, அதுவும் தியான லிங்கமாக இருக்கக்கூடிய லிங்க வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உருவமாக இருக்கக்கூடிய சிவனையும் வணங்கலாம். இவங்களுக்கு வந்து டெய்லி வந்து நமசிவாயம் அந்த மந்திரத்தை இவங்க டெய்லி சொல்லிக்கிட்டே வர வர இவங்களுக்கு வந்து நிறைய அமைதி கிடைக்கும். அதே மாதிரி வந்து வந்து கிருத்திகா நட்சத்திரத்துக்கு பாஸ்கராய வித்மகை மகதிதிகராய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத், இந்த மந்திரம் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு 11 தடவை இவங்க சொல்லிவிட்டு வந்து வெளியில் போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவனுடைய மந்திரம், சிவனுடைய காயத்ரி, சிவனை வந்து பார்த்துட்டு போகிறது, சிவனை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விளக்கில் வந்து தீபம் ஒளிர்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி மொபைலில் வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தீபம் தான் உங்களுடைய பிரதான தெய்வம் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்பாவுடைய வேலை, அதே மாதிரி அப்பாவுடைய தாக்கம், அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய பணம், அப்பாவுடைய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதேமாதிரி வீட்டில் கூட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை தீபம் ஏற்றுறாங்களோ அத்தனை தீபம் வந்துட்டு ரொம்ப நல்லது. அப்போ வந்து கிருத்திகா நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நிறையா வந்து மனைவிக்கிட்ட சொல்லி வெள்ளிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நிறையா தீபம் ஏற்றுங்க அப்படின்றத வந்து சொன்னாக்கா ரொம்ப நல்லது.
நித்தியப்படியே வந்துட்டு நம்ம எல்லார் வீட்டையும் நம்ம வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுவோம், மூணு விளக்கு ஏற்றுவோம், இல்லைனா அஞ்சு விளக்கு ஏற்றுவோம். இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ரொம்ப சுபிக்ஷம் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து இவங்க வீட்டில் வந்து பல்பு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நைட் லேம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து எரிஞ்சிட்ருக்கிறது தான். ஆனால் தீபம் மாதிரியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி 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 வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு தீபம், அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீபம் வந்துட்டேனாக்கா வந்து நீங்கள் வாங்கி அது வந்து எனி டைம் வந்து பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து அது ஒன்று வாங்கிக்கணும். நான் லைட் லேம்ப் சொல்லலை, அதாவது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது தீபம் எரிகிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வாங்கி இந்த கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்கள்லாம் நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீபத்தை வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது. இது 24 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எரியறது நல்லது. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து சிவநாமம், அதாவது வந்து ஓம் சிவாய நமக அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம்ன்றது வால்யூமை வந்து ரொம்ப சின்னதாக வச்சு எப்போவுமே வந்துட்டு இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து எப்போவுமே உள்ளிட விடுறது நல்லது அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.